Hi friends, welcome to Smiley Boy Mom Channel. In the video, we will talk about parents and kids. We will talk about the board. So, we will clarify this video. So, CBSC syllabus, ICSE syllabus, state board. This is the full video. First, CBSC syllabus. So, this is the first year. We will study CBSC syllabus. So, that is the clear theory. Syllabus is a book. Theoretical is not. But, project works are activities. நிறைய கொடுப்பாங்க அந்த புக்ல இருக்கிறது ஓரியன்டா அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பட் சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் அவங்க வந்து ஆக்டிவிட்டீஸ் தருவாங்களே தவிர அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கம்மி தான் ரொம்பவே தான் தரவே மாட்டாங்க அடுத்து சிபிஎஸ்இ ஸ்கூலில் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி பார்த்தோன்னா நம்ம பசங்க வந்து நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சா நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு க்வெஷ்சன் பேப்பர் வந்து புக்கில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ் அப்படியே வராது நம்ம வந்து யோசித்து லாஜிக்கலாகவும் ரீசனிங்காகவும் வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க ஸோ பசங்க நிறைய புக் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் தேர்டு சிபிஎஸ்இ ஸ்கூலோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் கண்ட்ரி சேம் சிலபஸ் அப்படின்றதால இப்போ பேரண்ட்ஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஸ்கூல் மாற்றி ஆகணும் பசங்களுக்குன்னா ஸோ சேம் சிலபஸ் ஸோ ஈஸியாக ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாலும் பசங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்க ஒரே சிலபஸ் ஒரே லெசன்ஸ் தான்னும் போது ஸோ ஈஸியாக மிடில் கூட மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூலில் இருக்குது சிபிஎஸ்இ சிலபஸில் மெயின் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் அதுக்கு மேலே தமிழோ இல்லை அவங்கவுங்க மதர் டங்க் வந்து செகண்ட் லாங்குவேஜாக தான் எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ சிலபஸோட கரிக்குலம் செட் பண்ணுறவங்க வந்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அதாவது என்சிஇஆர்டியால் தான் வந்து கரிக்குலம் செட் பண்ணப்படுது இந்த கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு லைக் ஜேஇஇ த நீட் எக்ஸாம் அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இந்த சிலபஸ் யூஸ் பண்ணி தான் சிபிஎஸ்இ பேஸ்டில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிற பசங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது சிபிஎஸ்இ ஸ்கூலோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஐசிஎஸ்சி ஸ்கூலில் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அலௌடு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பட் சிபிஎஸ்இ ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அலௌடு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஸோ சிபிஎஸ்இ சிலபஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கம்மி தான் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐசிஎஸ்சி இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இன்டர்நேஷனல் லெவல் ஸோ இதனோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா லாங்குவேஜோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கும் இவங்க வந்து நடத்துறது வந்து அனாலிட்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ கேட்குற க்வெஸ்சன்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன்ஸ் இதில் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுக்கிறதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஐசிஎஸ்சியில் ஏன்னா அவ்வளோ டஃப்பாக க்வெஸ்சன்ஸ் எந்த மூலையிலேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது ப்ராக்டிக்கலாக தான் நிறைய இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் கிளாஸில் பாதி பேரால் தான் வந்து நிறைய மார்க் எடுக்க முடியும் பாதி பேர் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுன்றது கனவாக தான் இருக்கும் ஸோ ஐசிஎஸ்சி சிலபஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் இங்கிலீஷில் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பேசிக் இவங்க வந்து ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணல சிஎஸ்சி சிலபஸில் படிக்கிற பசங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேயே அவங்களோட டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு எந்த சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் டெப்த்தாக படிக்கிறாங்க இதனால் வந்து சிபிஎஸ்சி அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஐசிஎஸ்சியை ரெகக்னைஸ் பண்ணலை நிறைய சம் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ ஃபாரினில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஐசிஎஸ்சி சிலபஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஸ்டேட் போர்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ் இது தான் ஸோ புக்கில் இருக்கிற சப்ஜெக்டை சிலபஸை கரெக்டாக லெசன் பிளான் பிரகாரம் முடிக்க முடியும்னா இந்த சிலபஸில் மட்டும்தான் முடியும் மற்றதெல்லாம் ரொம்ப ரஷ் அப் பண்ணி தான் முடிக்கணும் டீச்சர்ஸ் அவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கும் பட் இதில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மி தான் இந்த சிலபஸ் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி இப்போ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புக்கில் இருக்க சிலபஸை தாண்டி எதுவுமே வராது புக்கில் இருக்க சிலபஸ் மட்டும் பசங்க படித்தா போதும் ஸோ பசங்க நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸ்டேட் போர்டில் இருக்குது ஸ்டேட் போர்டோட சிலபஸ் செட் பண்ணுறவங்க வந்து அந்தந்த ஸ்டேட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் ஸோ அதனால் ஒரு ஒரு ஸ்டேட்க்கும் வந்து டிஃபர் ஆகும் இப்போ நீங்கள் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மாறுறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட சிலபஸ் வந்து மாறும் அதனால் பசங்க கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுக்கு இதுவே வந்து ஸ்கூல் மாத்திர ப்ராப்ளம் எனக்கு வராது அப்படின்றவங்க கண்டிப்பாக ஸ்டேட் போர்ட் சேர்க்கலாம் ஸ்டேட் போர்டோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட்டேஜ் வந்து ரிலீஜியஸ் லாங்குவேஜ்க்கு தான் கொடுப்பாங்க இங்கிலீஷ் வந்து ஆப்ஷனல் தான் அதனால் பசங்க வந்து அவங்கவுங்களோட மதர் லாங்குவேஜ் ரிலீஜியஸ் லாங்குவேஜில் படிக்கிறதால நிறைய வந்து புரிஞ்சிட்டு படிப்பாங்க நிறைய ஸ்கோரும் பண்ணுவாங்க சிலபஸ் ரொம்ப ஈஸின்றதால சீக்கிரமாகவே கவர் பண்ணிடுவாங்க அதனால் நிறைய டைம் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறையவே இவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க
ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்க காலேஜ் போகும்போது மற்ற போர்ட் பசங்களோட காம்படேட் பண்ணும்போது 1 இயர் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஐஐடி நீட்டு ஜேஇஇ எக்ஸாம்ஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்டேட் போர்ட் பசங்க வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் ஏதாவது போகணும், யாராவது ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போய் படித்தா மட்டும்தான் அவங்களால வந்து அதில் வின் பண்ண முடியும். ஸ்டேட் போர்டோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மி வந்து ஸ்டேட் போர்டு மட்டும்தான். சிபிஎஸ்சியும் அதிகம் தான், ஐசிஎஸ்சியும் அதிகம் தான். ஸோ ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த போர்டில் உங்கள் குழந்தைய சேர்க்கலான்றதுக்கு உங்களுக்கு சின்ன ஐடியாவாச்சும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் என்னோட பையனை சேர்க்கும் போது என்னெல்லாம் என்கொயரி பண்ணேன், என்னெல்லாம் செக் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் செக் பண்ண விஷயம் ஸ்கூல் பில்டிங் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பார்த்தேன். ஸோ அது ஓகே இருந்ததும் செலக்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து ஸ்கூல் டைமிங். டைமிங் வந்து எனக்கு கிட்ஸுக்கு வந்து 3 to 4 hours இருந்தால் போதும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது. அடுத்துலேருந்து ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கணும்னு நினச்சேன். அடுத்து ஸ்கூல் ஃபீஸ் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணோம். அடுத்து ஸ்கூல் சிலபஸ் செக் பண்ணேன், ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்த்தேன். டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா, கைண்ட்லியாக இருக்காங்களா, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான இருக்காங்களான்னு பார்த்தேன். நியூவாக வரவங்களால கண்டிப்பாக வந்து பசங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். கிளாஸ் ரூம்ஸும் வந்து நான் டைரெக்டாக பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ ஒரு சில ஸ்கூல்ஸ் காட்டுவாங்க, ஒரு சில ஸ்கூல்ஸ் காட்ட மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து ப்ளே கிரவுண்ட் ரொம்ப முக்கியமாக நான் செக் பண்ணேன். ஏன்னா வந்து பசங்க வந்து ஸ்கூலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, அதில் ப்ளே கிரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களுக்கு. ப்ளே கிரவுண்டில் கொஞ்ச நேரமாச்சு விளையாட விட்டால் தான் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. Thanks for watching.